கடலைப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்துக்கிறது. காரத்துக்கு பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு ஸ்பூன், வெங்காயம். இப்ப இதை மசாலா பேஸ்ட் அரைச்சிருவோம். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க கூடாது, நல்ல கொர கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப தயிர் வந்து புளிச்ச தயிர் எடுத்துக்கணும். புளிச்ச தயிர் வந்து மோர் குழம்புக்கு எப்பயுமே புளிச்ச தயிர் தான் எடுக்கணும். இது நல்லா லம்ஸ் இல்லாம நல்லா கலக்கி எடுத்து வச்சிருங்க. இப்ப அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். பாத்திரம் காஞ்சோனியும் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருட்டும். கடுகுழுந்து கடுகுழுந்து பொரிஞ்சோனியும் பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பூண்டு பொடிசா நறுக்கினது, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதனால வெண்டைக்காயை வந்து நல்லா எண்ணெயில வதக்கிறலாம். தேவையான அளவு உப்பு உப்பே சேர்த்துக்கிட்டா அரிசி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் தூள், இப்ப வெண்டைக்காய் வந்து வதங்கிருச்சு, லைட்டா தண்ணி ஊத்தி வேக வச்சோம். ரொம்ப எல்லாம் தண்ணி ஊத்த வேணாம். வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு, அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இத கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருப்போம். அரைச்சு விழுத வதக்கிட்டு இப்ப இந்த மோரை வந்து சேர்த்துடலாம்.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா நொர கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது நம்ம, ஏன்னா ஏற்கனவே வந்து விழுதை வந்து கொஞ்சம் வதக்கிட்டோம், அதனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம்.